நிகழ்வுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கம். நான் பேசுறத ரெண்டா பிரிச்சு பேசலாம்னு நினைச்சிருக்கிறேன். ஒன்று இந்த தட்டப்பாறை எப்படி எழுதுனேன் அப்படிங்கிறது, இன்னொன்று ஏன் தகவலாக எழுதுறேன் அப்படிங்கிறத பற்றி. மற்றபடி ரெண்டு மூணு அந்த நாலு பேர் வச்ச சில இதை நான் அதுக்கும் ஆன்சர் பண்ணலான்னு இருக்கேன். சின்ன பிள்ளைங்கள நாங்கள் ஏதாவது சேட்டை பண்ணோம் அப்படின்னா எங்கள் ஊர் பக்கம் உடனே சொல்கிறது வந்து, நீ ரொம்ப சேட்டை பண்ணா உனக்கு தட்டப்பறையில் கொண்டு விட்ருவோம் அப்படிம்பாங்க. ரொம்ப எனக்கு இந்த பேர் எனக்கு வந்து ரொம்ப ஒரு மூணு நாலு வயசுலேருந்தே அறிமுகமானது வந்து எப்படி ஒரு அறிமுகம் அப்படின்னா, அது வந்து ஒரு சிறுவர் சீர்திருத்த பள்ளி. அங்கே ஊரில் எல்லாருமே யார் வீட்லேயுமே எந்த சின்ன பையன் சேட்டை பண்ணாலுமே உடனே சொல்கிற ஒரு வார்த்தை வந்து, இந்த தட்டப்பாறை பேர் அறிவிச்ச உடனே சரவண சந்திரன் எழுதியிருந்தார், எனக்கு தெரிஞ்சு எங்கள் வீட்டில் என்ன இப்படி சொல்லி நான் கேட்டிருக்கிறேன், அப்படி தான் அந்த பேர் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சரௌண்டிங்கில் அந்த சிறுவர் சீர்திருத்த பள்ளி வந்து அவ்வளோ இருக்கு. அதுக்கப்புறமா அந்த தட்டப்பாறை வந்து எப்படி இதாகுது அப்படின்னா, அந்த முன்னுரையில் எழுதின மாதிரி ப்ளஸ் டூ படித்தோடனே எங்கள் வீட்டில் எனக்கு ஒரு சைக்கிள் வாங்கி கொடுத்தாங்க. சைக்கிள் வாங்கி கொடுத்தோடனே அதுவும் லேடி சைக்கிள். அப்போது வந்து இவங்க சுரேஷ் ரேவதி தான் அப்போ ஹீரோ ஹீரோயின். 52 வயசாச்சு எனக்கு, அப்போ அவங்க தான் ஹீரோ ஹீரோயின். அதனால் அவங்க சுரேஷ் தான் சைக்கிளில் ஒன்றே நான் செஞ்சுட்டேனாலும் சைக்கிளில் ஓட்டிட்டு தெரியாது காலேஜுக்கு. அதனால் எனக்கும் சைக்கிள் கிடச்சோன்னே ஆஹா நாளைக்கு வந்து பண்ணேன், எப்படியா லவ் பண்ணுறோம் அப்படிங்கிற டார்கெட்டோட வந்து சைக்கிளை எடுத்துகிட்டு போனோம். அங்கே பொன் மாரியப்பன் ஒரு ஒர்க் ஷாப்பு, அந்த ஒர்க் ஷாப்பில் நாங்கள் நிற்பேன். அங்கே ஜார்ஜும் ஒரு பையன் வருவான், அந்த பையன் எனக்கு ரொம்ப நெருக்கமானான். அவனும் நானும் சேர்ந்து அது கொஞ்சம் தள்ளி சர்ச் இருக்குது, அங்கே சர்ச்சு வாசலில் போய் நின்றுவோம் ஞாயிற்றுக்கிழமை மாதிரி, ஞாயிற்றுக்கிழமை ரெண்டு நிமிஷம் சேர்ந்து ஆளுக்கு நாங்களாம் டிசைட் பண்ணிக்கிட்டோம், பூ போட்டு நீ அந்த பிள்ளை நான் இந்த பிள்ளைன்ட்டு அவங்களுக்கு தெரியாது. இப்போ நாங்கள் யாரை சுற்றினோம் சொன்னோன்னா போலீஸ் எங்களை பிடிச்சி அடிக்கணும், அவ்வளோ பெரிய இடத்துக்கு போயிட்டாங்க அவங்களும். அவங்க பின்னாடி ஒரு ரெண்டு வருஷம் சுற்றோம் இப்படி. நாங்கள் ஒரு இது இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப க்ளோஸ் ஆயிடுவோம்ல ஃப்ரெண்ட்ஸு. ஆக்சுவலாக அவன் யார் அப்படின்னா ஒரு இலங்கை தமிழர். இலங்கை தமிழர்கள் அப்படிங்கிறதுல ரெண்டு வித்தியாசம் ரெண்டு விஷயம் இருக்குது. நீங்கள் அவன் யாழ்ப்பாண இலங்கை தமிழர்கள், இது மலையாளத்து இலங்கை தமிழர்கள். அப்படி இந்த பையன் இவன் ஜார்ஜ் வந்து மலையாளத்தை சேர்ந்தவர். இவங்களை எந்த அளவு ஆக்சுவலாக தூத்துக்குடியில் வந்து நிறைய சுழன் காலனி இருக்குது. சுழன் காலனியிலேருந்து வெளியே வந்தவங்களை எங்கே தங்க வைக்க அனுமதிப்பாங்க அந்த மக்கள் அப்படின்னா, கக்கன் பூங்கா எங்கே இருக்கோ அங்கே அனுமதிப்பாங்க. கக்கன் பூங்கா, ஏன் கக்கன்னா யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், யார் அனுமதிக்கிறாங்க இவங்களை உள்ள ஊருக்குள்ள வந்து தங்க, இவங்க தான் அனுமதிக்கிறாங்க. அந்த ஏரியா பேர் போல்டன்புரம், அங்கே கக்கன் பூங்கா இருக்கு. அது பக்கம் தான் அவன் வீடு, ஒரு குடிசை தான், நான் போயிருக்கிறேன் அதுக்கு முன்னாடி. ஒரு மூணு நாலு மாதம் திடீர்னு அந்த பையனை காணும், வாங்கினாங்க ஒரு ஆறு மாதம் இருக்கும் அவனை காணும். காணும் அப்படின்னோடனே அவன் வந்து ஓரணாலசில் படிச்சுட்டு இருந்தான், படிச்சுட்டு இருந்த பையன் தான் காணும். அப்புறம் வந்து நான் வந்து அவன் வீட்டுக்கு தேடி போகிறேன், வீடே உடஞ்சி கிடக்கு, வீடே இல்லை, அவன் இல்லை, அவன் அண்ணன் இல்லை, அவன் அம்மா இல்லை, எல்லாம் யாரும் யாரும் இல்லை. அப்போ நான் வந்து ஷாக்கிங்காக இருந்துச்சு. அப்போ பக்கத்தில் கேட்டேன், எங்கே ஜார்ஜ் அவன் இல்லை, எங்கே போனான், போலீஸ் கூப்பிட்டு போச்சு அவ்வளோதான், எங்கே போனான் ஏது போனான் ஒன்றும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. இப்போ ஜார்ஜ் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியலை. ஆக்சுவலாக இந்த புஸ்தகம் வந்து ஜார்ஜுக்காக எழுத புஸ்தகம் தான். ஜார்ஜ் வந்து அப்போ எனக்கு கொஞ்சம் ரொம்ப பெயினாக இருந்தது. ஆமாம், நான் எழுதியிருக்கிறேன் இது, எனக்கு ரொம்ப பெயினாக இருந்தது. அது இந்த பெயின் தான் என்னை வந்து இந்த இதை நோக்கி என்னை அர்த்தது. அதுக்கப்புறமா தட்டாப்பாறையோட இன்னொன்று எப்படி கனெக்ட் ஆகும் அப்படின்னா, நான் ரொம்ப சின்ன பிள்ளையாக இருக்கிறப்போ எங்கள் அப்பாவை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. நான் எங்கள் அம்மாவோட ரொம்ப சின்ன பையன், நான் எங்கள் அம்மா கூப்பிட்டு போவோம். ஜிஹெச்சில் வந்து இந்த சறுக்கு மாதிரி இருக்கும், படி இல்லாமல் அதில் சறுக்கில் போய் விளாண்டுட்டுருப்பேன். ஒரே ஒரு தடவை எங்கள் அப்பா போய் பாட்டு உள்ள பெட்டில் பெட்டில் படுத்து கிடப்பாரு, பாட்டு ஓடி வந்துடுவேன். ரொம்ப காலம் கடந்து தான் தெரிஞ்சது, எங்கள் அப்பா வந்து தூத்துக்குடி டு ஸ்லோன் சரக்கு கப்பலில் சூப்பர் இதாக இருந்தார், மெக்கானிக்கல் சூப்பர்வைசராக இருந்தார்.
ஆனால் நான் அப்போ படிக்கிறப்போ எல்லாத்தையும் எங்கள் அப்பா கப்பல் கேட்டேன். உங்கள்கிட்ட சொல்லலாம் தானே நம்பிங்களான்னு தெரியல. நான் வந்து மெக்கானிக்கல் சூப்பர்வைசர்னே சொல்லிடுறேன். முழு கவரால் போட்டு நிறைய ஃபோட்டோ இருக்கும். அவர் ஷூட்டிங்லாம் போகிறப்போ ஜெமினி கணேசன் அவங்கவுங்களெல்லாம் உட்காந்து ஃபோட்டோலாம் எடுத்து அந்த ஃபோட்டோஸ்லாம் இருக்கும். அப்போ அவர் அங்கே போயிட்டு வந்துட்டு இருப்பார். அவர் கப்பல் ஒரு தடவை கவுந்து அவர் விழா எலும்பெல்லாம் அடிபட்டு அவர் ஜிஹெச்சில் 6 மாதம் வச்சுருந்தாங்க. அப்போ தான் அது போயிட்டு வந்துட்டுருக்கேன். அது காலம் கடந்து தான் எனக்கு அந்த விஷயங்கள் தெரியுது. அந்த மாதிரி கவுந்தது அந்த கதையில் வர்ற மாதிரி எல்லா நாவல்லையுமே வந்து அந்த சிறுகதைக்கு அது சிறுகதைக்கு அது பொருந்துமான்னு தெரில. ஆனால் நாவல்களில் கண்டிப்பாக பொருந்தும். ஒரு வரியிலையாவது அந்த எழுத்தாளனோட ஒரு சொந்த அனுபவம் இருக்கணும். வந்து அது மாதிரி நிறைய சாவுகள் அந்த இந்த பாதையில் நடந்திருக்கு. நிறைய கப்பல் அதெல்லாம் நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது. அதை சொல்லுவதற்காகவும் அது மூலமாகவும் இந்த தட்டாப்பறை எனக்கு கனெக்ட் ஆச்சு. 4வதாக கனெக்ட் ஆனால்தான் எனக்கு ரொம்ப பெரிய ரொம்ப கொஞ்சம் என்னடா இவ்வளோ பெரிய பசங்களாகிட்டான் இன்னும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. நான் கபடி விளாடுவோம் எல்லாம் சேர்ந்து. கபடி விளாட்றப்போ எல்லாம் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் நான் சத்துணவு பள்ளிக்கூடத்துலேருந்து வந்தவன். இதுலேருந்து ரொம்ப மிடில் ஃபேமிலிக்கு அடுத்த தெருவில் வாழ்ந்த குடும்பம் நாங்கள் எங்கள் குடும்பம். அதனால் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அந்த முட்டை வியாபாரி அந்த மார்க்கெட்டில் காய்கறி தூக்குறவன் அப்படி அப்படியே ஆட்கள் தான் இருப்பாங்க. இப்போ இந்த கபடி விளாட்றப்போ ஒருத்தன் வரலன்னு எக்ஸ்ட்ரா ஒருத்தனை சேர்த்தோம். அப்புறம் விளாண்டு அவன் வேடிக்கை பக்கம் உட்காந்துருந்தோம். பிள்ளையார்கள் இருக்கும், அரச மரம் இருக்கும், அதுக்கு நிறைய கல் கடகம் நிறைய உட்காந்துருப்பாங்க. இந்த சரலாம் நாங்கள் விளாண்டுட்ருக்கோம். அப்போ அதில் ஒரு பையன் வரல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை சேர்த்தோம். சேர்த்தோடனே அப்புறம் அவன் நல்லா விளாண்டான், அதனால் சேர்ந்து விளாண்டுட்டே இருப்போம். அப்புறம் இன்னொரு பையனையும் கொண்டு சேர்க்குறப்போ இவன் நான் வரல அப்படின்னு விலகிறான், கையை எடுத்துட்டு விட்டுட்டு. அப்போ நான் அவன் அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு அவனை குட்டிச்சு விளாண்டாச்சு. விளாண்டு முடிஞ்சுட்டு அடி வாங்கினப்போ எல்லாம் உட்காந்து பேசிட்டு இருப்போம் கொஞ்சம் நேரம் அந்த சரலில் அப்படி ஈரத்தோடு உட்காந்து வேர்வையோட. இவனும் சீர்லங்கக்காரன், அவனும் சீர்லங்கக்காரன். இவன் யாழ்ப்பாணம், அவன் மலையாளம். இவன் வந்தாங்கிறதுக்காக இவன் வரலன்ட்டான். எனக்கு இதே உங்க எங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரெண்டு பேருமே காலனி தான் வேண்டாம், உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை அப்படிங்கிறது தான் என்னை வந்து எழுத வைக்குது. நான் நேரில் பார்க்குறதுனால எனக்கு அந்த ஃபீலே உங்கள் ரெண்டு பேருமே அகதி இங்கே, உனக்குள்ள என்ன அதுக்கு என்ன வேண்டி கிடக்குது, பெரும் உனக்கு என்ன பெரும் வேண்டி கிடக்குது இதில் அப்படிங்கிறது. இதுதான் அந்த தட்டாப்பறை நாவலுக்கான எழுதுவதற்கான பின்படும். கொஞ்சம் நிறையா சுத்த ஆரம்பிச்சேன். ஆக்சுவலாக நான் நாவல் எழுத வந்ததே ஒரு இதுதான். ஆக்சுவலாக எப்படி வந்தேன் அப்படின்னா சிறுதாக தான் எழுதிட்டு இருந்தேன் கனவுப்பிரியங்கிற பேரில். ஒரு நாள் அமீரகத்தில் யுஏயில் ஒரு ஊர்லேருந்து இன்னொரு இடத்துக்கு நான் போகணும். அப்போ ஒரு காலையில் என்னை கூப்பிட்டு போகிறேன், போட் ஃபெர்ரிக்கு போகணும், போட்டை பிடிக்கிறதுக்கு. அப்போ அவன் அந்த அரபி பலஸ்தீனி, அவன் லக்ஸஸ் கார் வச்சுருந்தான். காரில் என்னை 6 மணிக்கு வண்டியில் ஏற்றிட்டு அங்கே 9 மணிக்குள்ள வரிக்கு கொண்டு ஓடணும். அப்போ அந்த ஃபெர்ரியில் அவன் ஓட்டிகிட்டு போகிறப்போ நல்ல வண்டி, 170 வண்டி போயிட்டுருக்கு, மேலே டோரெல்லாம் ஓப்பன் பண்ணிட்டான், நல்லா சோஃபாஸ் இடரா உட்காந்துருக்கேன். ஆக்சுவலாக அரபிஸ் வந்து அவங்களுக்கு வந்து கார் வந்து டாய்ஸ் மாதிரி நல்லா எவ்வளோ ஸ்பீடாக போனாலும் நல்லா ஓட்டுவாங்க. அப்போ அவனுக்குள்ள அந்த ஒரு பெருமை இருக்குது, என்னை பார்த்துக்கிட்டே ஓட்டுறான், நான் 170 எப்படி போகிறோம் பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு. நான் அப்படியே ஒன்றும் தெரியாம அப்படின்னு நான் 200 போனேன். நான் 1260 கிலோமீட்டரை 7 மணி நேரத்தில் கடந்திருக்கேன். 1260 கிலோமீட்டர் ரியாத் டு அபஹா 1260 கிலோமீட்டர் புது வண்டி எடுத்துகிட்டு 7 மணி நேரத்தில் நான் வந்து அந்த ரூட்டை கிராஸ் பண்ணியிருக்கேன். அப்போ நான் வந்து அப்படி போகிறப்போ நம்ம ஏன் இதெல்லாம் எழுதக்கூடாது, யார்ட்டே சொல்லணுமே, நான் லாரி ஓட்டினேன் அப்படின்னு ஒரு டயத்தில் அது சொல்கிறதுக்கு எழுதுனேதான் மன புத்த காடு. ஓ அப்போ எழுதணும், இது யார்ட்டையே சொல்லணும், நம்ம பிள்ளைங்களாக தெரிஞ்சுக்கிடட்டும், நம்ம இப்படிலாம் வண்டி ஓட்டணும், 200 கிலோமீட்டர்லாம் மீத்தேன் அப்படிமே, மீத்தேன்னா அரபியில் வந்து 200 அர்த்தம். அதனால் அதில் ஓட்டினேன், ஆனால் சுகல் சீயலா மீத்தேன் அப்படின்னா அவன் 170 சொன்னான். நான் 200 போயிருக்கேன்டா. அவன்கிட்ட ஒன்றும் சொல்லலை, நான் சிரிச்சுக்கிட்டேன். அவனுக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. நானும் அப்போ நம்மளும் பெருமையாக பேசுகிறதுக்கு இதை எதாவது எழுதணும், இதை எழுதி பயிர் நினச்சேன். அப்படி உள்ளே வந்தது தான் மணல் புத்த காடு. அதனால் எல்லா நாவல்களுக்கும் பின்னாடியும் ஒரு அரசியல் இருக்குது, ஒரு இது இருக்குது. அதுதான் என்ன அதை எழுத தூண்டுது. அப்படி இந்த நடந்த இந்த தட்டாப்பாறை விஷயங்கள், என் வாழ்க்கை நடந்த விஷயங்கள் தான் இதை எழுதணும். அதுக்காக 3 தடவை சிறுலங்கா போனேன். 3 தடவை சிறுலங்கா போய் 3 தடவை நல்லா சுற்றுனேன்.
கல்முனை அட்டாச்சன் அக்கரப்பத்து கொள்முல இருந்து நான் நோரலியால தங்கியிருந்தேன் கண்டில. அங்கேயும் ஃபுல்லாக சுற்றி ஃபுல்லாக ரவுண்ட் அடிச்சு அப்படி இப்போ கூட என்ன ஒருத்தர் வந்து மொட்டச்சு பார் அந்த புல்லங்கோல் தயாரிக்கிற இடத்துக்கு கூட்டு போன்றிருக்காரு. ஏன்னா பேர் மாறுது, இப்போ மொட்டச்சு பாரன்னு அடிச்சு அவங்களுக்கு அந்த ஊர் வராது. வார்த்தைகள் வந்து இந்த மாற்றி எழுதி வரலாற்றை மாற்றிட்டு இருக்காங்க. அதனால எனக்கு வந்து கொஞ்சம் அரபி தெரியும், எல்லாம் அரக்குறை தான், கொஞ்சம் இங்கிலீஷ் தெரியும், கொஞ்சம் உருது தெரியும், கொஞ்சம் அதெல்லாம் தெரியுங்கிறதுனால நான் அதை வந்து எனக்கு ஈஸியாக சில விஷயங்களை கனெக்ட் ஆக முடியுது. கிளிக்கு தமிழில் என்ன பேர்? கிளியே தமிழ். ஆனால் கிளிக்கு தமிழ் என்ன பேர்? தத்தை. தத்தையிலேருந்து தான் தோத்தா துத்தி பெருசியன், துத்திலேருந்து தான் ஹிந்தி தோத்தா வந்துச்சு. நீ இங்கே வரக்கூடாது, ஏன்னா இது தத்தையிலேருந்து தான் தோத்தா ஹிந்தி வந்துச்சு. நீ இங்கே வந்துட்டு அது பேசக்கூடாது, நீ எங்கிட்ட சொல்லக்கூடாது. அப்போ எனக்கு சில விஷயங்கள் தெரியுது, அப்போ நம்ம சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக அந்த வார்த்தைகள் பின்னாடி அப்படி போகிறேன். புனைவு வந்து இங்கே ரொம்ப பெரிய ரோல் தமிழகத்தில் இருக்குது. எனக்கு அது சின்ன அயற்சியாக இருக்குது. நீங்கள் வந்து ஒரு சிற்பம் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெளிநாட்டில் நான் கொஞ்சம் அந்த ட்ரைனிங் சொல்லிட்டு வெளிநாட்டெலாம் சுற்றிட்டேன், ஜெர்மனி, ஃப்ரான்ஸு, லண்டன், அங்கே அங்கேன்னு சொல்லிட்டு துருக்கி அப்படிலாம் போயிட்டேன். தெரிஞ்சோ தெரியாமல் இருக்கும். அதனால் அங்கே வந்து அந்த சிற்பத்தை ஏதாவது இது பார்த்தீங்க அப்படின்னா அந்த நரம்புலாம் நல்லா ரொம்ப இது பண்ணி வச்சுருப்போம். ஆனால் தமிழ்நாட்டில் மட்டும்தான் அரசன் 20 அடியில் இருப்பான், யானை 1 அடி 6 அடிக்கு நிற்கும் அது பக்கத்தில். அது போய் அது நம்பாதீங்க. ஒரு அந்த புனைவில் ரொம்ப விரும்பி எல்லாருமே அதுக்குள்ளே நின்றுட்டுருக்கிறதுனால நான் வந்து ஒரு கரமடி மாதிரி நிற்கணும்னு நினைக்கிறேன். கரமடி அப்படின்னா இந்த கடலுக்கும் நிலத்துக்கும் நடு கடல் எங்கே இதாகதும் ஆரம்பிக்கிறோம் அதை கரமடின்னு சொல்லுவாங்க. அந்த புனைவுக்கும் இந்த தகவலுக்கும் இடையில் ஒரு கரமடியாக தான் நான் என்றைக்கும் நிற்கணும்னு நினைப்பேன். அது என்னோடய ஆசையும் கூட. அதுக்கான காரணம் இருக்குது, ரெண்டு காரணம். ஒன்று, நான் ஒரு தடவை தோப்புல் முகமது மீரானை போய் பார்க்குறப்ப அவர் சொன்னார், அவரும் ஒரு ஆசை எனக்கு, அவர் சொன்னார் எல்லாரும் சாம்பார் சாதம் செய்கிறான், நீ எவ்வளோ நல்லா சாம்பார் சாதம் செஞ்சாலும் அது அந்த லிஸ்ட்டில் தான் போய் சேரும், நீ சாம்பார் சாதம் செய்யலாம். நீ ஏதோ அரபியில் ஏதோ சொல்லியே மந்திக்கா, ஆ அதை எழுது அதை செய், அதே என்ன நீ நல்லா எழுதணும்னு எல்லாரும் ஒன்று சூப்பர்னு சொல்லிடுவா போகிறான். எவன் படிப்பானோ அவன் தான் படிப்பான், எவன் பாராட்டணும் வெளியே சொல்லணும்னு நினைப்பானோ அவன் தான் சொல்லுவான். மற்ற எவ்வளோ நல்லா இருந்தாலும் வாய் திறந்து சொல்லிடணும். அதனால் உனக்கு வந்து சாம்பார் சாதம் எல்லாரும் செய்கிற சாம்பார் சாதம் நீ செஞ்சிடாது, ஏன்னா பூசை அதை எதை செய்கிறேன்னு சொல்கிறல்ல அதே செய், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு. இது ஒரு காரணம். இன்னொரு காரணம், இப்போ அது நடக்கு, அந்த சில விஷயங்கள் நடக்குது. அது என்னை வந்து இந்த தகவல் பக்கமே என்னை இவங்களுக்கு இதை சொல்லணும், இந்த அந்த அண்ணன் தலை கூட ஒரு போஸ்ட் போட்டிருந்தார், அவர் சண்டை எடுத்து விட்டாருன்னு சொன்னார், அதனால இருந்தாலும் சொல்லலாம் அந்த கும்பகோணத்து காரணம்லாம் பிடிச்சி அடிக்கணும் அப்படின்ட்டு. இந்த புனைவு இருக்குல்ல அது எரிச்சலை, உண்மையிலே உண்மையை சொல்லுங்க, உண்மையை சொல்லுங்க, எல்லாரும் சந்தோஷமா இருக்கும். அதை விட்டுட்டு ஏன் இவ்வளோ ஒரு எக்ஸ்ட்ரீம் விஷயத்த பேசிட்டே இருக்கீங்க? ஏன்னா நடைமுறை அப்படி இல்லை. அதுக்கு ஒரே ஒரு நல்ல உதாரணத்தை சொல்லிட்டு இது பண்ணிக்கிறேன். குக்கு குக்கு சாங்கு 350 மில்லியன் பார்த்த சாங்கு, அதேமே 4 மில்லியன் அது டிஸ்லைக் பண்ணி வச்சிருக்கிறான். அதை எழுதின அறிவை ரிஜெக்ட் பண்றது இந்த உலகம் வெக்கமா இல்லையா உங்களுக்குலாம் அப்படின்னு எனக்கு கேட்கணும்னு தோணுது. அந்த கேட்கறத தான் இப்படி எழுதுறேன். ஏன் அவன் தான் அந்த பாட்டை எழுதுனா, உங்களுக்கு பாட்டு பிடிச்சிருந்தது இல்லை, ஏன் அவள் தீதியும் வேறாலையும் வச்சு அதை ஏன் அவன் போ உங்களுக்கு 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 எது தடுக்குது அறிவை அக்செப்ட் பண்ணுறதுக்கு? எனக்கு நான் சொல்லு, நான் வேற ஒரு வேலையில் இருக்கிறதுனால நான் பயோமெடிக்கல் இன்ஜினியராக இருந்தேன், இதே சென்னை தான் என்னை வந்து வளர்த்த ஆலோசிச்சு ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் வேலை பார்த்தேன். நான் பயோமெடிக்கல் இன்ஜினியராக இருக்கிறதுனால எனக்கு இதனால் எந்த பாதிப்பும் வராதுங்கிறதுனால தைரியமாக இந்த விஷயத்தை சொல்லுவேன். தமிழ் பரப்பில் இலக்கியங்கிறது ரயில்வேஸ் ட்ரெயினில் ஆய் கழுவை தண்ணி பிடிக்கிற மாதிரி, அது ரொம்ப தூரத்தில் இருக்கும், அது கம்பியில் கெட்டி இருக்கும், அது சின்ன கிளாஸாக இருந்தால் அதில் கொஞ்சம் தான் தண்ணி வரும், அது பிடிச்சி எடுத்து வந்து அரசுக்குள்ளேயும் அவங்க அதுதான் அவங்களோட உங்களை வந்து ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்குல்ல, அந்த ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு வந்து ரொம்ப காலம் எடுக்கும். இதுதான் உண்மையான நிலவரம். அதனால் எனக்கு அதை பற்றி ஒரு இது ஒரு விஷயம் எனக்கு அச்சம் கிடையாது. நீங்கள் இதை
இன்னொன்னு சொல்லிட்டாங்க. அதனால நான் என்ன எழுதுன்னு நினைச்சனோ நான் அதைத்தான் எழுதுவேன் அதில். ஆனால் நான் வந்து உண்மையிலே சொல்கிறேன் அப்படின்னா, தகவலுக்காக தான் நாவல் எழுதுறேன். நான் வந்து உங்களை ஏமாத்துறேன், காக்காப்பாரு காக்காப்பாரு நீலாப்பாருன்னு சோறு விட்டுற மாதிரி. நான் இடையில இடையில அந்த ரொம்ப இதாக உங்களை வந்து ஏதாவது ஒரு கதை சொல்லி ஏமாத்திட்டு, அதுக்கப்புறம் அந்த தகவலை சொல்லிட்டு திரும்ப கதை சொல்லி ஏமாத்திட்டு, அந்த இன்னும் அதை நல்லா சிறப்பாக செய்யணும்னு வேணால் நான் செய்வேனே தவிர நான் இந்த இதை மாற்ற மாட்டேன். இதுதான் என்னோட நிலைப்பாடு. நான் வந்து அந்த தனிநபர் விஷயங்களை எழுதுறதுக்காக நான் இது வந்து நான் இந்த இந்த இடத்தை நான் காடாக தான் பார்க்குறேன். இதெல்லாம் மரமாக தானே இருந்துச்சு. அதனால் வந்து நான் வந்து உண்மையோடு இருக்கணும்னு நினைப்பேன். அதனால் வந்து நான் எனக்கு வந்து அதனால் இவனுக்கு வந்து இந்த தகவலை சொல்லி தீரணுங்கிறதுக்காக தான் எழுதுவேன். எழுதுறத வந்து புனைவை வந்து இன்னும் நல்லா இன்னும் நெய் ஊற்றி நல்லா பருப்பு சாதம் செஞ்சால் நீங்கள் சாப்பிட்றீங்கன்னா அதையும் நான் செய்ததுக்கு முயற்சி செய்வேன், அவ்வளோதான். ஆனால் இது தகவல் தான் என்னோட தளமாக இருக்கும், அதில் தான் நான் எழுதணும்னு நினைக்கிறேன். நிறைய சொன்ன மாதிரி ஒரு திருப்பி திருப்பி சில விஷயங்களில் சில இடத்துல சொல்கிறேன் அப்படிங்கிறது எதுக்கு அப்படின்னா, பெரிய நாவல் வாசி ஒரு 10 நாள் விட்டுருவாங்க, 1 மாதம் விட்டுருவாங்க, அப்புறம் வாசிக்கிறவனுக்கு இது இது என்னாச்சு அப்படின்னு சொல்லி யோசிக்கக்கூடாதுங்கிறதுக்காக நான் அதை சொல்ல வரேன். ரெண்டாவது, சோளக்கர் தொட்டிலாம் என்கிட்ட கொடுத்தாங்க, நான் வாசிக்கவே மாட்டேன்ட்டு நான் சொல்லுவேன். உங்க இங்கே வந்து அந்த நம்ம என்ன படம் பிருத்திவிராஜும் எதுவும் நடித்தாங்கள ஜோஷியும், ஜோஷியும் ஐயா படம், செருப்பை கழட்டிட்டு நடந்து போய் அடிக்கிறப்ப எவ்வளோ வேகம் வந்துச்சு. நீங்கள் பழங்குடினா சும்மா வச்சுட்டு இருக்கீங்க இவ்வளோ எல்லாரும், இவங்க இங்கேருந்து சிட்டிலேருந்து அவன் விறுவிறுனு மரத்து மேலே ஏறிடுவான், அவங்களால ஏற முடியாது. எனக்கு வந்து பழங்குடி அடிக்கிறது அடிக்கிறது அடித்து துன்புறுத்துறது வந்து அவனை வந்து மென்டலி வாசிக்க வச்சு, டே உன்னை அடிப்போம் நீ வந்து போராட்டம் பண்ணாத அப்படின்னு சொல்லி இது த்ரெட்டன் பண்ணுற மாதிரி எனக்கு. அதனால நான் அதை வாசிக்க மாட்டேன். நான் பழங்குடினா ஒன்றை திருப்பி அடிப்பான் அப்படிப்பட்ட ஆள். அதனால நான் பழைய ஆளுங்கிறதுனால அவன் வந்து உயரமானவன் அப்படிங்கிறத நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கிறேன். அவன் வந்து அதுக்கப்புறமா அடுத்தடுத்த ஜெனரேஷன்ல வந்த ஆள் கிடையாது, அவன் ரொம்ப உயரமா இருப்பான். எங்க ஊர் பக்கம் திரும்ப ஊர் சொல்லிக்கிறேன், முடித்தானந்தல் பக்கம் சக்கரகுடி பக்கம் போனீங்க அப்படின்னா பொம்பளே 6 முக்கால் அடி இருப்பான். நான் தான் பார்ப்பேன், நான் கொஞ்சம் யோசிச்சு, அதாவது அவன் வீடும் அந்த பொம்பளை வெள்ளை சேலை கட்டியிருப்பாங்க, ஆனால் நின்று நடந்து வரதை பார்க்கணுமே 6 முக்கால் அடி பொம்பளையில் நீங்கள் பார்க்கணுன்னா சக்கரகுடி போகணும். ஆமாம், அவ்வளோ ஹைட்டு இருப்பாங்க, இந்த பண்ணையார் ஹைட்டுக்கு இருப்பாங்க அவ்வளோ. நிறைய அது மாதிரி ஒரு பெண் ரெண்டு பெண்ணா நிறைய அங்குள்ள பொம்பளையில எல்லாம் அப்படி தான் இருப்பாங்க. அங்கே அந்த ஊரில் இருந்து தான் எல்லாரும் மிலிட்ரி போலீஸ் பண்ணி இந்த சென்னையில் எங்கே இருந்தாலும் சக்கரகுடி புடித்தான அந்த போலீஸை நிறுத்தி நீங்கள் பார்த்துக்கலாம். அந்த போலீஸ் அங்கே வந்து அங்கிருந்து அந்த பார்த்து அதனால அவங்க அதனால வந்து அவன் பழைய ஆள் அப்படி, அந்த நிலம் பழைய நிலம், நான் அந்த ஆளை சொல்லலை. எனக்கு அதனால தான் மாற்று ரொம்ப சொன்னார், ரொம்ப தெளிவாக சொன்னார், எல்லாம் மாறும் ஆனால் இந்த கல் மாறாது. தூத்துக்குடி டு திருநெல்லி 56 கிலோமீட்டர்னா அது 56 கிலோமீட்டர் தான், நீ தலைவுப்புற நின்னாலும் அது மாறாது. அதனால நான் வந்து எப்பவுமே எதை எழுதுன்னு நினச்சாலும் நிலம் தான் எனக்கு வந்து சாட்சி, அது நிலத்து மேலே என்ன நிகழ்த்தினாலும் அதை இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான். அதனால அதை தான் இது பண்ணேன். அப்புறம் ஏற்கனவே என்ன வெல்விஷர் மாதிரி ஏற்கனவே அண்ணன் முதல்லே சொன்னாங்க, மணப்புத்த காலில் இது ஒரு நல்ல எடிட்டர் கொடுத்து இது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு அதில் ஒரு சின்ன எல்லாருக்கும் சொன்னாங்க, அதில் ஒரு சின்ன ஒரு என்னோட எண்ணத்தை நான் சொல்கிறேன், அது சரியா தப்பான்னு தெரியல. இந்த புஸ்தகம் வந்து நல்லா இருக்கு நல்லா இல்லை ரெண்டுமே என்ன சார்ந்தது, இது யாராவது ஒருத்தர் திருத்தி அந்த திருத்தின பக்கத்தை ஒருத்தர் கண்டுபிடிச்சி இந்த இடம்லாம் நல்லா இருந்ததுன்னு யாராவது சொல்லி எழுதினாங்கன்னா எனக்கு என்ன தோணும்னா, அப்ப நான் எழுதுனது நல்லா இல்லையா அப்படின்னு எனக்கு ஒரு எண்ணம் வரும். அது என்ன எழுத விடாது, என்ன தடுக்கும் அது. அப்ப நீ எழுதுனே சரியில்லை, அந்த திருத்தினதான் சரி அப்படிங்கிறப்போ அங்க எழுத்தாளனே அடிபட்டு போயிடும். எழுத்தாளன் வேலையே கிடையாது, அது என்ன தப்போ சரியாது நான் தான் செய்யணும். அதை நான் நீ மொத நாவலில் ட்ரையாக இருந்ததுனாங்க, அந்த 3வது நாவலில் இல்லை இது இருக்குள்ள வந்துட்டாங்கன்னா, நான் இப்போ கூட நான் வந்து மொதல் 2 புஸ்தகத்தையும் எல்கேஜி யூகேஜின்னு வச்சுருக்கேன், இது தேர்ட் ஸ்டாண்டர்ட் தான். நான் 10th வர்றப்போ என்ன நீங்கள் நகர்த்தவே முடியாதுன்னு நான் முடிவு பண்ணி வச்சுருக்கிறேன், அதுதான் என்னோட இது. ஆனால் நான் வருவேன், ஆனால் மெதுவாக அப்படியே நடந்து எனக்கு பிடிச்சதை நான் காரியத்தை செஞ்சுக்கிட்டு அது மூலமாக வந்து சேருவேன். நாங்கள் எடிட்டரே இல்லை, நானே எழுதுறேன், அதை நானே செய்கிறேன், அது நான் செஞ்சதாக தான் இருக்கணும்.
பாராட்ட திட்ட, நீங்க திட்டா இருந்தாலும் ஏன் இவ்வளவு பக்கம் எழுதுற அப்படின்னு திட்டினாலும் அது நான் செஞ்சாதான் இருக்கணும். ஆக்சுவலா இப்போ வந்து பொண்ணு மாறி பண்ண ஒரு சலுங்கடையில லைப்ரரி வச்சிருக்காரு. அவரு ஆக்சுவலா இங்க வரேங்கிறதுக்காக சேவை பண்ண போனேன். அவர் வெள்ளைப்பப்புல நிறைய கோர்ஸ் எழுதி வச்சிருக்காரு. அப்ப அவருக்கு ஒரு கேள்வி இருந்துச்சு, எல்லாத்தையும் ஒரு கேள்விகள் இருக்கு. அவரு கேட்டாரு, ஏன் இதுல டிஎன்ஏ பத்தி எல்லாம் எழுதுறீங்க, அதை போய் ஏன் இதுல கொண்டு வந்து சேர்க்கறீங்க அப்படின்ட்டு. அப்ப நான் அவர்கிட்ட சொன்னேன், இதை வந்து வெறும் புஸ்தகமா எடுக்காம இது ஆதாரமா எடுத்து பேசுறப்போ அறிவியல் ரீதியா டிஎன்ஏன்னு சொல்லிட்டு நீங்க இங்க வருவாங்க, ஒரு ஒரு குரூப் வரும், அதுக்கு ஆன்சர் பண்ணணுங்கிறக்கா அதை வச்சிருக்கேன். அது எல்லாத்துக்குமான கேள்வியா. இந்த கன்க்ளூஷன் கொடுக்கறது வந்து நீங்க கன்க்ளூஷன் கொடுத்தேன் அப்படின்னா அதுக்கு சட்டுன்னு அதை வாசிக்கிறப்பே உங்களுக்கு எதிர்மன்னு உருவாகும். அதனால சில விஷயங்களை அப்படி அப்படி நிறுத்திட்டு, நீ மிச்சத்தை நீ இது நான் சொல்ல மாட்டேன், இனி நீ இதுல இருந்து இதான் இது பாயிண்ட், இதுல இருந்து நீ என்ன செய்யணுமோ செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுக்காக சில விஷயங்கள் அப்படி ஸ்கிப் பண்ணி நானா தான் அது போறேன். 10வது ஆண்டு நிகழ்ச்சியில யாவரும்ல நானே யாவரும் இன்னைக்கு தான் வந்திருக்கிறேன். வந்ததுல ரொம்ப சந்தோஷம். நிகழ்ச்சி வந்த அனைவருக்கும் மிகவும் நன்றி. ஒரு படைப்பு வந்து பொதுவில் வச்சதுக்கப்புறம் அதுக்கான உரிமை எல்லாருக்கும் இருக்கு, அவங்க அதை பேசணும்தான் செய்வாங்க. அப்புறம் அதை அது அதுதான் பருப்புனையும் நான் நினைக்கிறேன். இவங்க சொல்ற நீங்க போட்டு மேம்படுத்திக்கிறது செல்ஃப் எடிட்டாகவும் இருந்தால் ரொம்ப சந்தோஷம். எடிட்டிங் செலவும் சொன்னேன், அதை நோக்கி நம்ம பயணிக்க வேண்டியதுதான். ஏன்னா அதுக்கான ஒரு காரணத்தை தெளிவாக அங்கே மனப்பத்து கடல பேசணும், அது நம்ம அப்படி பயணிப்போம் அப்படின்னு. அந்த இடம் தான் வந்து இப்போ இந்த இப்போ உண்மை அபுவோடைய ஏரியாலாம் பேசும்போது அங்கேருந்து அப்புறம் இவர் புனைவு மேலே எப்போவுமே ஒரு சலிப்பை முன்கூட்டி வச்சுட்டு தான் நாவல் ஆரம்பிப்பார். ஆனால் இவருடைய புனைவு வந்து அதிகமாக பேசப்படும். நீங்கள் இருக்கா இல்லையா அவர்கிட்ட தானே இருக்கும் புனைவு. அது நீங்கள் வந்து டெல்மா தீவுக்குள்ளே போனாலும் சரி, அதில் எவ்வளோ புனைவுகள் இருக்குது. அந்த ஈரானிய பெண்ணை வந்து அவ்வளோ பேர் பேசியிருக்கிறாங்க. ஸோ அது நீங்கள் என்ன எழுதினாலும் அது அப்படிதான் வாசிக்கப்படுங்கிறது இல்லை. அது அதை தாண்டி நீங்கள் புனைவில் சக்ஸஸ் பண்ணிட்டு தான் இருக்கீங்கிறது தான் எனக்கு தெரிஞ்ச இந்த கூட்டத்திலையும் ஓரளவுக்கு புனைவில் நீங்கள் சக்ஸஸ் பண்ணிக்கிங்கிறது தான் அந்த கூட்டமும் சொல்லிட்டு நினைக்கிறேன். நல்ல மச்சு, அவ்வளோதான். அதுக்கு மேலே வேற நன்றி. ஸ்ருதி டிவிக்கு முக்கியமான நன்றி. நம்மளால் ஒரு குழு படம் எடுத்துப்போம், அதோட நிறைவு செய்வோம். ஆக்சுவலாக அந்த புத்தகத்தில் அந்த ஜோசுவா ப்ராஜெக்டை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது பேசணும்னு நினச்சேன், அது மறந்துட்டேன். பொதுவாக வந்து இன்றைக்கி இருக்கிற சங் பரிவாஸ் ஆர் பிஜேபி மாதிரி நாட்கள் முன்வைக்க ஒரு பெரிய விமர்சனம் இருக்குது. மாதிரி மிஷனரிஸ் வந்து அறிவுகளை திருடுறாங்க, இந்தியர்களோட அறிவுகளை திருடுறாங்கன்ற ஒரு குற்றச்சாட்டு வைக்கப்படும். ஜோசுவா ப்ராஜெக்ட்லாம் கிட்டத்தட்ட அதை ஒட்டி வர ஒரு விஷயம் இருக்கு. ஆமாம், ஆனால் வேறொரு வகையில் நம்ம யோசிக்க வேண்டியதாக இருக்குது. மிஷினரிஸ் வராட்டி, நீங்கள் யோசிச்சு பாருங்க, என்னை வந்து கல்வி இங்கே யாருக்கு இருந்தது, யார் படித்தாங்க, யார் கற்றுக் கொடுத்தாங்க. நான் தெருவுக்குள்ளேயே போகக்கூடாதுன்னு இருந்த ஒரு இடத்துல எனக்கு வந்து கல்வியை வந்து பொதுமைப்படுத்தி அறிவை பொதுமைப்படுத்தினது வந்து கிறிஸ்தவமும் இஸ்லாமும் தான். அப்போது அந்த மிஷினரிஸ் வந்து நிறைய என்ன சொல்கிறது, நிறைய நெகட்டிவான விஷயங்கள் இருக்குது. நான் ஏராளமான தரவுகளால் தர முடியும் இருக்குது. ஆனால் இன்றைக்கும் கல்வி வந்து யாருக்கெல்லாம் கல்வி கிடைக்கலையோ அவங்களை கல்வியை எடுத்துகிட்டு போகிறதுக்கு மிஷினரிஸ் வந்து ஒரு பெரிய ரோல் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதே மாதிரி மிஷினரிஸ் மட்டும் இல்லை, ஃபோர் ஃபவுண்டேஷன் மாதிரி நிறைய ஃபவுண்டேஷன் வந்து கொடுக்கப்படுது. அது வந்து வெறுமனே ஆய்வுகளுக்காக மட்டும் இல்லை, இங்கே எழுதுகிற ஃபிக்ஷன்களுக்கும் கொடுக்கப்படுறது உண்டு. இந்தியாவில் வந்து டாடா ஃபவுண்டேஷன் மாதிரியான ஆட்களும் நாவல் எழுதுக்கு ஃபண்ட் கொடுக்குறாங்க. பெருமாள் முருகனோட சர்ச்சைக்குள்ளான நாவல் வந்து மாதுரபாகன் வந்து டாட்டா ஃபண்ட் பண்ணி எழுதப்பட்ட நாவல் தான். அந்த நாவல் ஏன் சர்ச்சையாச்சு, ஏன் டாட்டா ஃபண்ட் பண்ணாங்க, அந்த நாவல் ஏன் உலகம் முழுக்க எனக்கு போயிருக்குன்னு ஒரு கேள்வி எடுத்தோம்னா, அப்போ இந்த ஃபன் பண்ணப்பட்டது எல்லாருக்கும் நம்ம கேள்வி கேட்க வேண்டியதா இருக்கு. அப்போ ஃபன் பண்றது மிஷினரிஸும் மட்டும் இல்லை, வேற வேற ஆட்கள் வேற வேற விதமா எல்லா வகையிலும் ஃபன் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. இன்னைக்கு வந்து ஆர்எஸ்எஸும் தங்களுக்கு தேவையான அறிவுப்புலத்தில் ஆட்கள் தேவைன்னு ஃபன் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அப்போ நம்ம தொடர்ச்சியாக வந்து மிஷினரிஸ் கார்னர் பண்றதுன்னு இது என்னன்னா, அது அவங்களோட அஜெண்டாவுக்கு வந்து நாம வந்து சப்போர்ட் பண்ண மாதிரி ஒரு ஆயிடும். அதை நான் குறிப்பிட நினைச்சேன், அதை ஒன்று மறந்துட்டேன். நன்றி.